இருந்தும் நீர் இல்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? நீர் வாரும் என்னுடன் வாரும் எந்த விசுவாச ஓட்டத்தில் உந்தனின் பிரசன்னமே தகப்பனாருக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். காலையிலே எழுந்து வேதாகமத்தை வாசித்து குடும்ப ஜெபம் செய்யாமல் டீயோ காஃபியோ கொடுப்பது இல்லை. பரிசுத்தமாய் பக்தியாய் வளர்த்த தாய் தகப்பனுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். என் பிள்ளை பட்டினியாக இருந்தாலும் பரவாயில்லை, அவர்கள் முதலாவது கர்த்தருடைய வார்த்தை தேட வேண்டும் என்று சொல்லி அப்படியாக பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது தேவனுக்கு மகிமுண்டாவதாக பிள்ளைகள் வார்த்தைகளை கட்டப்படுவார்கள். பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய பெரிதான நாம மகிமைப்படுவதாக. தினம் ஒரு வாக்குத்தத்தின் ஊடாக பரிசுத்த தேவனாய் கர்த்தர் நமக்கு நிச்சயத்தோடு பேசி வருகிறார் என்று அறிந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தொலைக்காட்சி தொடரை ஆந்திர மாநிலத்திலிருந்து எடுப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. சுவிசேஷ விஷயத்தில் எங்களோடு கூட பிரயாசப்பட்டார்கள். அவருடைய நாமங்கள் ஜீவவஸ்தலே எழுதப்பட்டிருக்கிற என்ற வார்த்தையின்படி தேவனுடைய திட்டத்தின்படி இணைக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனாய் கர்த்தர் அவர்களையும் நம்மையும் நினைத்தருள்வாராக. இந்த நாளிலே பரிசுத்த தேவனாய் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற உன்னதமான தீர்க்கரசனமான வார்த்தை எங்களோடு கூட நீங்கள் வேதாகமத்தை திருப்பலாம். சங்கீத 119 அதிகாரம் 97 வசனம் இப்படி சொல்கிறது, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். ஹல்லேலூயா. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன், எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், எவ்வளவு இவ்வளவோ அன்பு கூர்ந்தார், எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன். ரொம்ப அற்புதமான வார்த்தையை பரிசுத்த தாவீது இங்கே நமக்கு பதிவு செய்கிறார். எவ்வளவு அன்பு கூறுகிறேன், எவ்வளவோ எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானமாக இருக்கிறது. பரம்பரை கிறிஸ்தவத்தில் பிறந்தவர்களாக இருக்கலாம், பாரம்பரியமாக கிறிஸ்துவை நாங்கள் அனுசரித்து கொண்டிருக்கலாம். நாங்கள் கிறிஸ்தவர்களாய் பிறந்த நிமித்தம் தினந்தோறும் காலையில் வேதாகமத்தை வாசிக்க வேண்டும் என்பதற்காக வேதாகமத்தை வாசித்து கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, நாங்கள் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து விட்டோம், ஆகவே நாங்கள் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். கிறிஸ்துவ குடும்பத்தில் நாங்கள் பிறந்து விட்டோம், ஆகவே நாங்கள் வேதாகமத்தை வாசிக்க வேண்டும். கிறிஸ்துவ குடும்பத்தில் நாங்கள் இருக்கிறோம், ஆகவே பிரைஸ்தலார் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி பாரம்பரியமாக நாங்கள் நடப்போம் என்றால் பரிசுத்த தேவனாய் கர்த்தர் நம்மை குறித்து துக்கப்படுகிறவராய் இருக்கிறார். பாரம்பரியங்களை தேவனாய் கர்த்தர் வெறுக்கிறார். நாமும் கிறிஸ்துவம் இணைந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இது ஒரு மதம் அல்ல, கிறிஸ்துவம் என்பது ஒரு மதம் அல்ல, தேவனாய கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமானது ஒரு புஸ்தகம் அல்ல. இந்த வார்த்தைகள் வந்து தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற வெள்ளித்தட்டிலே வைக்கப்பட்ட பொற்பழங்களைப் போல தேவனாய் கர்த்தர் நமக்கு உன்னதமான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீது சொல்லுகிறார், உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன். காலையிலே மாத்திரம் வேதாகமத்தை வாசித்து விட்டு காலையிலே மாத்திரம் தினந்தோறும் வாசிக்க வேண்டிய சங்கீத புஸ்தகத்தையோ இல்லாவிட நீதிமொழிகளை வாசித்து விட்டு அப்படியாக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்படி உங்களையோ என்னையோ தேவனாய் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது நாள் முழுவதும் அதன் தியானம். கர்த்தருடைய வார்த்தையிலே தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வார்த்தை தியானமாக இருக்க வேண்டும், நாள் முழுதும் அந்த வார்த்தைகளை நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எப்படி ஒரு மாடுக்கு ஒரு சாப்பாடு கிடைக்கிறது, ஒரு புல் கிடைக்கிறது, வைக்கோல் கிடைக்கிறது என்றால் அது என்ன செய்யும்? நாள் முழுதும் அதை அசை போட்டு கொண்டே இருக்கும். அதே போல தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனங்களை நாங்கள் அசை போட்டு கொண்டே இருக்க வேண்டும். இந்த நாளில் தேவனாய் கர்த்தர் என்னோடு பேசிவிட்டார், எனக்கு இந்த வாக்குத்தத்தை கொடுத்து விட்டார் என்று சொல்லி அந்த வார்த்தைகளை நாங்கள் நாள் முழுவதும் தியானத்தோடு இருக்கும்படி பரிசுத்த ஆவியான் விரும்புகிறார். பாரம்பரியங்களை தேவனாய் கர்த்தர் எதிர்க்கிறவராய் காணப்படுகிறார். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, கிறிஸ்துவின் பேரில் நாங்கள் எப்படி அன்பு செய்கிறோம்? தகப்பன் தாயினுடைய கட்டாயத்தின் பேரில் நாங்கள் ஆலயத்திற்கு செல்கிறோமா?
இல்லை நாங்கள் ஆலயத்தில் ஒரு பொறுப்பில் இருக்கிறோம், நாங்கள் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி பொறுப்புகள் நிமித்தம் ஆலயத்திற்கு செல்லுகிறோமா, அன்பின் நிமித்தம் தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லுகிறோமா? தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆகாமிய கூடாரங்களில் ஆயிர நாள் இருப்பதை பார்க்கலாம், உமது பிரகாரங்களில் செலவழிக்கிற ஒரு நாள் நல்லது, ஒரு நாள் நல்லது. தேவசமத்தில் ஒப்புக் கொடுப்போம், ஆண்டவரே எங்களுக்கு நாள் முழுவதும் உம்முடைய தியானமாக இருக்கட்டும். தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, காலையில் எழுந்திருக்கும் பொழுதே கர்த்தருடைய வார்த்தையோடு எழுந்திருங்கள். காலையில் எழுந்திருக்கும் பொழுதே கர்த்தருடைய வார்த்தையோடு எழுந்திருங்கள். காலையில் எழுந்த உடனே மொபைல் எங்கே இருக்குன்னு தேடாதீங்க. காலையில் எழுந்த உடனே சிந்தனையிலே முதலே கர்த்தருடைய வார்த்தை உதிக்கட்டும், சிந்தனையிலே கர்த்தருடைய வார்த்தையை வரட்டும். அப்படி சிந்தனையில் கர்த்தருடைய வார்த்தை வரவில்லை என்றால் உடனடியாக வேதாமத்தை தேடுங்கள். தாவீது சொல்லுகிறார், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். அதிகாலத்துக்கு அதிகாலமே கர்த்தரை தேடுங்கள், கர்த்தருடைய வசனத்தை தேடி வாசியுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய தாய் தகப்பனாருக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். காலையில் எழுந்து வேதாகமத்தை வாசித்து குடும்ப ஜபம் செய்யாமல் ஒரு டீ கப் கூட, ஒரு டீ கூட கிடைக்காது. ஒரு டீயோ காஃபியோ கொடுப்பது இல்லை, அவர்கள் பேசுவதும் இல்லை. முதலாவது பிள்ளைகள் கர்த்தரை தேடட்டும் என்று சொல்லி, பிள்ளைகள் கர்த்தரை தேடட்டும் என்று சொல்லி பரிசுத்தமாய் பக்தியாய் வளர்த்த தாய் தகப்பனுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதில் இருக்கிற காலங்கள் எப்படி இருக்கிறோம், ஐயோ பிள்ளை ஹங்கர் இருக்குது, பசியோடு இருக்கிறது, பசியோடு இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து விடுகிறோம். நாங்கள் அவர்களுக்கு தேவனை அறிமுகப்படுத்துவதை பார்க்கலாம். அவர்களுக்கு காலையிலே ஸ்நாக்ஸ் கொடுத்து, காலையில் அவருக்கு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து அவர்களை நாங்கள் தவறான காரியத்தில் நடத்தி கொண்டிருக்கிறோம். என் பிள்ளை பட்டினியாக இருந்தாலும் பரவாயில்லை, அவர்கள் முதலாவது கர்த்தருடைய வார்த்தையை தேட வேண்டும் என்று சொல்லி அப்படியாக பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது தேவனுக்கு மகிமுண்டாவதாக. பிள்ளைகள் வார்த்தைகளை கட்டப்படுவார்கள். நீங்கள் கொஞ்ச காலம் உங்கள் பிள்ளைகளோடு இருப்பீர்கள், அதன் பிறகு நீங்கள் கடந்து செல்வீர்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் கடந்து போகாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். காலையில் உங்கள் பிள்ளைகளோடு இணைந்து கர்த்தருடைய வசனத்தை சத்தமாக அறிக்கை பண்ணுங்கள். எவைகளெல்லாம் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தத்தங்களாக கொடுத்தாரோ அந்த வாக்கு தத்தங்களை சத்தமாக அறிக்கை செய்யுங்கள். ஹல்லேலூயா, தேவனுக்கு மகிமுண்டாவதாக. அநேகர் தங்களை கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொள்வதில் தயங்குகிறார்கள். தயக்கம் தேவையில்லை, பயம் தேவையில்லை, தைரியமாய் சொல்லுங்கள். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி தைரியத்தோடு சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லுங்கள், தைரியத்தை கற்றுக்கொடுங்கள். கொஞ்ச காலம் பூமியில் இருக்க போகிறோம், கர்த்தருக்காக வைராக்கியமான சந்ததியை தேவனாய் கர்த்தர் எழுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். தேவசமுதலை ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் பேரில் நாங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தையின் பேர் தாகமாய் இருக்க ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அதிகாலமே உம்மை தேடுகிறோம். சங்கீதம் 42:1 சொல்லுகிறது, மானானது நீரோடுகளை வாஞ்சிக்கிறது போல எங்கள் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கும்படி நாங்கள் விரும்புகிறோம். சுவாமி, நம்முடைய ஆத்துமா தேடட்டும், ஆத்மா தேடட்டும். இரவு வேளையிலும் நாங்கள் கர்த்தரை தேடும்படி உன்னத பாட்டு 3:1 சொல்லுகிறது, என்னுடைய நேசரை படுக்கையிலே தேடினேன். ஹல்லேலூயா, என் நேசரை படுக்கையிலே தேடினேன். அநேகர் படுக்கையில் என்னத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம், எதை தேடிக்கொண்டிருக்கிறோம்? இந்த கடைசி காலங்களிலே சோசியல் மீடியாவை தேடிக்கொண்டிருக்கிறோம். படுக்கையில் தான் இங்கே உன்னத பாட்டு மூலமாக பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், என் ராக்காலங்களிலே என் படுக்கையிலே நேசரை தேடினேன். ஹல்லேலூயா, இப்படிப்பட்ட மேலான கிருபைகளை பரிசுத்த தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படி விரும்புகிறார். தேவசமுத்திரத்தில் கண்ணீரோடு மனம் திரும்புவோமா? ஆண்டவரே, உமது வேதத்தில் நாள் முழுவதும் நான் தியானமாக இருக்க, எழுந்திருக்கும் பொழுதே உம்முடைய வார்த்தையோடு எழுந்திருக்க, எழுந்திருக்கும்போது பயத்தோடு எழுந்திருக்காதபடி கர்த்தருடைய வார்த்தையோடு எழுந்திருக்கிற கிருபையினால் என்னை நிரப்பும் என்று சொல்லுங்கள். அந்த வார்த்தையானது அந்த நாள் முழுவதும் நம்மை நடத்த உண்மையுள்ளதாக இருக்கிறது. கண்களை மூடி செபிப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்கும் இந்த காரியங்களை நாம் கற்றுக் கொடுப்போம். இந்த நாளிலே மனம் திரும்புதலின் ஆவியை பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக. கண்களை மூடி செபிக்கலாம். பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற பரிசுத்த பிதாவே, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம் என்று சொல்லி உன்னதமான வாக்கு தத்துவத்தை கொடுத்திரே சுவாமி, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாள் முழுவதும் எங்களுடைய தியானம் கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கட்டும் சுவாமி. பொல்லாத மனிதர்கள் சொன்ன வார்த்தைகளையே நாங்கள் தியானித்து கொண்டே இருக்கிறோம்.
சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். பொல்லாத மனிதர்களை குறித்து பயந்து கொண்டே இருக்கிறோம். தாவீதோடு இணைந்து சொல்கிற சுவாமி, கர்த்தர் எங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை எல்லாம் நாள் முழுவதும் சொல்லிக்கொண்டே தியானித்து கொண்டே இருக்க எனக்கும் எங்களுக்கும் கிருபை செய்யும் ஆண்டவரே, கிருபை செய்யும் ஆண்டவரே. வெளிச்சம் உண்டாகட்டும், கர்த்தருடைய வார்த்தை என்கிற வெளிச்சம் உண்டாகட்டும், இருள் விலகட்டும். அப்படியே செய்கிறதற்காய் நன்றி. இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் எனாலும் உள்ளது. ஆமேன். அந்நிய பாஷைகளை பேசுகிற வரம், இந்த வரத்தை நாடுங்கள், இந்த வரத்தை தேடுங்கள், இந்த வரமுடையவர்களை குற்றப்படுத்தாதிருங்கள். ஒருவேளை அந்த வரத்தை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு பயன்படுத்தாமல் இருப்பீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து அந்நிய பாஷைகளை பேசுகிற வரத்தை உங்களுக்கு அனல் மூட்டுவாராக. இதனால் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில மென்மேலும் பலன் அடைந்து தேவனுடைய திட்டத்தை மகிமையாய் செய்து முடிப்பீர்களாக.